போன சீசனோட எண்டிங்லயே நான் தெளிவா சொல்லியிருந்தேன், நிறைய பேருக்கு நிறைய குழப்பம். நம்ம சீசன் டூவை பாத்துட்டு இருக்கோம், நிறைய பேர் அது சீசன் த்ரீங்கிறாங்க, இன்னும் நிறைய பேர் சீசன் போருங்கிறாங்க. ஒருவேளை நம்ம சீசனையே அப்படியே நடுவுல ரெண்டு சீசனை விட்டுட்டு ஃபோர்த் சீசன் போயிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களில் நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் தனித்தனியா ரிப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால தான் இப்போ மொத்தமா ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2010 தான் இந்த ஸ்பார்டகஸோட ஃபர்ஸ்ட் சீசன் வந்து ரிலீஸ் ஆச்சு, பிளட் அண்ட் சாண்ட் அப்படிங்கிற பேர்ல. அடுத்து 2011 சீசன் டூவா Vengeance அப்படிங்கிற பேர்ல தான் இவங்க எடுக்கணும்னு ட்ரை பண்ணாங்க. பட் துரதிருஷ்டவசமா நம்ம ஸ்பார்டகஸ் ஹீரோவுக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாம போயிட அவரு குணமானுமே சொல்லிட்டு இந்த படத்தோட ப்ரொடியூசரும் சரி, இந்த டிவி சீரிஸோட ப்ரொடியூசரும் சரி, டைரக்டரும் சரி, அவர் குணமாயி வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப நாட்கள் இழுத்துக்கிட்டே போக, அதுக்கப்புறம் மாசக்கணக்கா போக, இதுக்கப்புறம் காத்துக்கிட்டு இருக்க முடியாதுன்னு அவங்க ஒரு யோசனை பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா, சீசன் ஒன்னுக்கு முந்தின கதை, நம்ம கல்யாண புரோக்கர், எஜமான, எஜமானி இவங்களுக்குள்ள நடக்கிறது பாத்தீங்களா, ஹானகஸ் பத்திய கதைகள், இது எல்லாத்தையும் பத்தி இந்த கேப்ல நம்ம ஏன் ஒரு டிவி சீரிஸா எடுக்கக்கூடாது, ஒரு சீசன் எடுக்க கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு தான் 2011 அவங்க காட்ஸ் ஆஃப் அரேனா அப்படிங்கிற பேர்ல சீசன் 2 ரிலீஸ் பண்றாங்க. ஆக்சுவலா அவங்களோட பிளான்ல அது இல்லவே இல்ல. ஆனா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நம்ம ஸ்பார்டகஸ் ஹீரோவால அடுத்தடுத்த சீசன்ல நடிக்க முடியாம கஷ்டப்பட்டு இருந்தாரு, கேன்சர் வியாதியில அவதிப்பட்டுகிட்டே இருந்தாருங்க. இன்னும் துரதிருஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த வியாதியில இருந்து குணப்படுத்த முடியாம கடைசியில நம்ம மனுஷ செத்தே போயிட்டாருங்க. ஆமாங்க, நம்ம ஹீரோ இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் சீசன் 3 சீசன் 2 ரிலீஸ் ஆக வேண்டியது வெஞ்சன்ஸ், அதை வந்து சீசன் 3 2012 இன்னொருத்தவர கிட்டத்தட்ட அவரோட முக சாயலோட ஒத்து போற ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவரை வச்சு சீசன் 3-4 எடுத்து முடிச்சிருக்காங்க. இதுதான் இந்த மிகப்பெரிய குழப்பத்துக்கு காரணம். ஆனா நீங்க எதையும் மனசுல வச்சுக்க வேண்டாங்க, சீசன் 2 சீசன் 4 அப்படிலாம் யோசிக்கவே வேண்டாம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த 6 எபிசோடு சீசன் 2 நம்ம பார்த்தா பாத்தீங்களா, இந்த கதை எல்லாமே பாத்தீங்கன்னா மொத்த ஸ்பார்டகஸுக்கும் முந்தின கதை. அதை எப்ப பார்த்தாலுமே கதையில எந்த குழப்பமும் இருக்காது அப்படிங்கறத மைண்ட் செட்ல வச்சுக்கோங்க. சோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், கல்யாண புரோக்கர், எஜமான, எஜமானி, அப்புறம் நம்ம எஜமானனோட அப்பன், இவங்களுக்குள்ள நிறைய பாலிடிக்ஸ் நடந்தது, நிறைய கொலைகள் நடந்தது, பழிக்கு பழி நடந்தது நிறைய பார்த்துட்டோம். அது மட்டும் இல்லாம அந்த சீசனோட எண்டிங்ல நம்ம ஹீரோ ஹானகஸ் அடிமையா சண்டை போட்டுட்டு இருந்தவன் கடைசியில சூப்பரா சண்டை போட்டு எல்லாரோட மனசுலயும் கவந்து கடைசியில விடுதலை வாங்கிட்டு ஸ்பார்டகஸ் இனத்திலேயே இந்த அடிமைகள் வரலாற்றிலேயே விடுதலை வாங்கிட்டு போன மொத அடிமை அவந்தாங்க. கரெக்டா, இது எல்லாத்தையுமே நம்ம சீசன் 2 பாத்துட்டோம். இப்போ சீசன் 3 நம்ம பார்க்க போறது சீசன் 1 கண்டினியூட்டி. சீசன் 1 எண்ட் எங்க முடிஞ்சுன்னு பாத்தீங்களா, நம்ம எஜமான, எஜமானி அவங்க ரெண்டு பேரும் ரத்த வெள்ளத்துல அப்படியே அவங்களோட வீட்டுல கிடப்பாங்க. அவங்களோட மொத்த வீடும் பாத்தீங்கன்னா ரத்தத்துல அப்படியே மிதந்துகிட்டு இருக்கும். உள்ள அடிமைகளா ஸ்பார்டகஸா மைதானத்துல சண்டை போட்டுட்டு இருந்தவங்க கத்தி எடுத்து இந்த எஜமானர்களுக்கு எதிராகவே புரட்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா பேரையும் கொண்டு குவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஞாபகம் இருக்கா, இப்போ எங்க விட்டமோ அந்த இடத்துல இருந்து தான் இந்த 3 சீசன் ஆரம்பிக்க போறோம். சரி வாங்க, ரொம்ப வேகமா இந்த சீசனை, இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடை பார்த்து முடிச்சிடலாம். இந்த சீசனோட ஸ்டார்டிங் சீன்ல ஸ்பார்டகஸும் மித்த அடிமைகளும் அந்த காபுவா நகரத்தையே நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த அடிமைகளை அடக்கிறதுக்காக ரோமாபுரியில இருந்து செப்பியஸ் ஒருத்தன் அவனோட ராணுவத்தை இங்க அனுப்புறான், இந்த சிட்டிக்கு அனுப்புறான். அந்த படை இவங்களை விரட்ட நமாலு வெறி கண்டு ஓடிக்கிட்டு இருக்கான். அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போறதுக்காக அப்படியே தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. குதிரைகள் படு வேகமா இவனை விரட்டிக்கிட்டே வருது. யார விரட்டிட்டு வருதுன்னு தெரியலங்க, இன்னும் மூஞ்சிய காமிக்கல. பக்கத்துல வந்துட்டானுங்க, அவங்களோட ஈட்டி எடுத்து அப்படியே சொருக போக பயந்து ஓடிக்கிட்டு இருந்தவன் என்ன நினைச்சான்னு தெரியலங்க, அப்படியே திடீர்னு இந்த பக்கம் திரும்பவான் பாருங்க. அப்பதான் மூஞ்சிய காமிக்கிறாங்க, குதிரையே பயந்துகிட்டு இவன் முன்னாடி நிக்குது. வேகத்தை குறைக்க முடியாம மத்த வண்டிகள் மத்த குதிரைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா முன்னோக்கி போயிடுதுங்க. அப்படியே வாழ வச்சு ஒரு வெட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா இவ்வளவு நேரம் நம்ம ஹீரோ பயந்துகிட்டெல்லாம் ஓடி வரலங்க, இவங்களை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வரதுக்காக பயந்த மாதிரி நடிச்சிருக்கான். இந்த ராணுவத்தை சும்மா அடிச்சு தம்சம் பண்றானுங்க. அடிச்சுக்கிட்டு இருக்கிற வேற யாரும் கிடையாங்க, இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ ஸ்பாட்டகஸ். நான் தான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரிஜினல் ஹீரோ இறந்துட்டான், கேன்சர் வியாதி வந்து, அதனால அவருக்கு பதிலா அவரோட கேரக்டர்ல அவரோட பேர்லயே இனி இவர் தான் அடுத்த ரெண்டு சீசனுக்கு வரப்போறாப்ல. இவரையும் சும்மா சொல்லக்கூடாதுங்க, சும்மா அடிச்சு தம்சம் பண்றாப்ல. சோல்டர்ல குத்து முதுகுல குத்துன்னு வாங்கிக்கிட்டு இருந்தாலுமே மத்தவங்களோட உடம்புல இருந்து அந்த ரத்தத்தை அறுத்தெடுக்கிறதுல கெட்டிக்காரனா இருக்காங்க. சும்மா அடிச்சு தம்சம் பண்ற. அதே மாதிரி அந்த பக்கத்துல அந்த ட்வின்ஸ்ல தம்பிக்காரன் செத்து போயிடுவான், அண்ணங்காரன் மட்டும் தான் உயிரோட இருப்பான். அவன் பாருங்க, அவனும் ரத்த பலி கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுலயும் குறிப்பா ஒருத்தவனோட தலைய அப்படியே பாறையில இடிச்சு இடிச்சு உடம்பா பாருங்க, வெறித்தனமா இருக்கும். எல்லா பேரையுமே காலி பண்ணதுக்கு அப்புறம் அவங்க உடம்புல இருந்து தேவையான பொருட்கள் கத்தி ஏதாவது உருப்படியா கிடைச்சா எல்லாத்தையுமே எடுங்க, இங்க இருந்து நம்ம கிளம்பணும் அப்படின்னு சொல்ல எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. அதே நேரம் இங்க ஒருத்தவனோட உடம்புல கத்தி எடுத்து என்னதையோ கிருக்க போறாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா நம்மள தேடி வந்துகிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்ப வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அவனோட உடம்புல அனுப்புறான். இப்போ ரோமாபுரியில நம்ம ராணுவ படைத்தளபதியை காமிக்கிறாங்க, இன்னொருத்தன் கிட்ட ஏதோ பேசிக்கிட்டே இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் எதை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னா, பாம்பே போரை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அது ரொம்ப பிரபலமான ஒரு போர். அந்த போரை பத்தி தனியா ஒரு படமே வந்திருக்கு. அந்த படத்தை பத்தி கூடிய விரைவில் நான் மிஸ்டர் தமிழன் சேனல்ல பேசுறேன். இங்க நம்ம படை தளபதி கூட பேசிட்டு இருக்க யாரும் தெரியுதா, இவன் தாங்க. நம்ம ரொம்ப நாளா இவனோட பேரை மட்டும் தான் கேட்டுட்டு இருந்தோம், மார்க்கஸ். ஞாபகம் இருக்கா, நம்ம படை தளபதியோட பொண்டாட்டி கையால ஒருத்தி செத்து போனா பாத்தீங்களா, அவதான் இந்த மார்க்கஸ் அரசியல்வாதியோட தங்கச்சி. அதே நேரம் நம்ம படை தளபதியோட மாமனார் வராரு. எங்கேயோ நடந்துட்டு இருக்கிற போரை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாதா மருமகனே, மொத ஓன் சிட்டில ஸ்பார்டகஸும் மத்த அடிமைகளும் பண்ற அந்த அட்டூழி
துல்லியத்தை உன்னால தடுக்க முடியுதான்னு பாரு. அதுக்கு அப்புறம் மத்த மேட்டர் எல்லாம் பேசிக்கலாம். அது வரைக்கும் நீ எல்லாம் எனக்கு பொருட்டே இல்ல அப்படின்னு மாமனார் அசிங்கமா பேசுறாப்ல மருமகன. செப்பியஸ்னு ஒருத்தன் அவனோட ராணுவ தரத்தை இங்கதான் அனுப்பிச்சிருந்தான் சொல்லிருந்தா பாத்தீங்களா, அந்த செப்பியஸ் இங்கதான் காமிக்கிறாங்க. இந்த மாமனார் கூட வரா பாத்தீங்களா அந்த பையதான். அவனோட படை வீரர்கள் ஒருத்தொண்ட ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தா பாத்தீங்களா, அந்த மெசேஜ் எடுத்து இந்த மருமகன் கிட்ட படை தளபதி கிட்ட கொடுக்குறாங்க. இங்க நிறைய புது புது கேரக்டர் பத்தி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. போக போக அவங்களோட பேரும் நமக்கு பரவிடும். ஒருத்தன் செப்பியஸ் ஒருத்தவன் அவனோட படையத்தான் அனுப்பிச்சிருக்காங்க அந்த சிட்டிக்குள்ள மக்களை காப்பாத்துறதுக்காகவும் அந்த அடிமைகளை கொல்றதுக்காகவும். அந்த சிப்பியஸுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வேரனியஸ் இன்னொருத்தன் அவனோட சப்போர்ட்டையும் கொடுத்துட்டு இருக்கான். இப்போ இந்த மாமனார் மருமகன் கிட்ட என்ன சொல்ற தெரியுமா, வேரனியஸ் செப்பியஸுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்பாட்டகஸையும் மித்த அடிமைகளையும் கொன்னுட்டாங்கன்னா அந்த பேரும் புகழும் அவங்களுக்கு போயிடும். அப்புறம் நீ டம்மி ஆயிடுவ. சோ வேரனியஸும் செப்பியஸும் சேர்ந்து ஸ்பாட்டகஸ் அழிக்கிறதுக்குள்ள நீ போ அந்த சிட்டிக்கு போ, அந்த புரட்சியை ஒடுக்கு, ஸ்பாட்டகஸை கொல்லு, அப்படி இல்லனா நீ எல்லாம் ஒரு ஆம்பளையே இல்லடான்னு சொல்லி அசிங்கமா பேசுறாப்ல நம்ம மாமனார். இந்த பிரச்சனையை நீ முடிக்கலனா செனட் சபையில உனக்கு சீட்டு கிடைக்கும்னு நீ கனவுல கூட எண்ணி பாத்துறாத அப்படிங்கிறாப்ல. அடுத்து மந்திரி ஆக முடியாது, அதனால பாத்துக்கோ அப்படின்னு மிரட்டிட்டு போறாப்ல. அதே நேரம் இங்க நடக்குதுன்னு பாருங்க. இப்படி தப்பிச்ச அந்த அடிமைகள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த சிட்டியோட அண்டர் கிரவுண்ட் பாதாள சாக்கடை போகும் பாத்தீங்களா, அந்த ஏரியா பக்கத்துல ஒளிஞ்சிருந்து வாழ்றாங்க. ஒரு 10-15 பேர் தாங்க அந்த எஜமானனோட வீட்டுல இருந்து அடிமைகளா வெளியே வந்தாங்க. இப்போ நூத்து கணக்கான பேரா வந்து நிக்கிறானுங்க. நம்ம ஹீரோ வந்து சொல்றான், ரோமாபுரி வீரர்கள்ல புதுசா ஒரு 10 பேரை நாங்க கொன்னுட்டோம் அப்படிங்கிறான். எல்லா பேரும் பயங்கரமா சந்தோஷப்படுறானுங்க, எல்லாருமே பாராட்டவும் செய்யறானுங்க. நிறைய அவங்க கிட்ட இருந்து கத்தி கோடாரி எல்லாத்தையும் எடுத்து வந்திருப்பாங்க. இத பிரிச்சு கொடு, நம்ம ஆளுக எல்லா பேருமே போர் வீரர்களா மாறணும் அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. இங்க ஸ்பாட்டகஸோட ஃப்ரெண்டு, நம்ம ஸ்பாட்டகஸ் கையாலே ஒருத்தன் செத்து போன ஞாபகம் இருக்கா, அவனோட பொண்டாட்டி வந்து ஆயுதங்கள் எதுக்கு வேணும், இங்க நிறைய பேருக்கு சாப்பிடறதுக்கு சாப்பாடே இல்ல, முத சாப்பாட்டுக்கு வழி பண்ணு அப்படின்னு, சீக்கிரம் அதுக்கு என்ன பண்ண முடியும் நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பாட்டகஸும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே நேரம் அந்த பக்கத்துல பார்த்தா நம்ம கிரிக்ஸஸ் இருக்கான்ல, அவனோட சப்போர்டர்ஸ் அவன் சொல்றத கேக்குற பசங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கையில மாமிசத்தோட வரானுங்க, ஜாலியா வயிறு நிறைய சாப்பிட்டுக்கிட்டே வராங்க. டேய் எங்கடா உங்க தலைமை கிரிக்ஸஸ் ஆளக்கானமே அப்படின்னு நம்ம ஸ்பாட்டகஸ் கேட்க, வேட்டைக்கு போயிருக்கான் அப்படிங்கிறாங்க. நீங்க மட்டும் நல்லா தின்னுகிட்டு இருக்கீங்களா, இங்க நிறைய பேரு பொண்ணுங்க குழந்தைங்க உட்பட சாப்பிடாம இருக்காங்க, அவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டாமா அப்படின்னு கேட்க, அங்க இருக்கிற மொட்டை டென்ஷன் ஆறா, நாங்க ரத்தம் சிந்தி இந்த சாப்பாடெல்லாம் எடுத்து வந்திருக்கோம், இது எதுக்கு நாங்க பகிர்ந்து கொடுக்கணும், முடியாது அப்படின்னு அந்த மொட்டை கத்துறா. ஒழுங்கா இருக்கிறத எல்லாருக்கும் பகிர்ந்து கொடு, அப்படி இல்லனா இங்க நடக்கிறதே வேற அப்படின்னு நம்ம ஹீரோ மிரட்ட ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேருக்கு நடுவில் பயங்கரமா டென்ஷன் ஆற மாதிரி தெரியுதுங்க. அதுக்கப்புறம் மொட்டை என்ன நினைச்சான் தெரியல, ஓகே சொல்லிட இவங்க பையில வச்சிருந்த சாப்பாடு எல்லாத்தையுமே மத்தவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் அடிமையா இருந்தா கூட அந்த அடிமைகள் இடத்துல கூட ஒண்ணு சேரலங்க. கிரிக்ஸஸோட ஆளுக கொஞ்சம் தனியா திமிருத்தனமா தான் தெரியறானுங்க போல. இங்க நடந்த சண்டையில நம்ம ஹீரோட உடம்புல காயம் பட்டிருந்தது. அந்த காயத்துக்கு மருந்து போற வேலையை பாக்குறது யாரு, நம்ம ஹீரோவோ ஒன் சைடா காதலிச்சிட்டு இருந்தவன். இப்போ ஒன் சைடு டபுள் சைடு ஆன மாதிரி தாங்க தெரியுது, ரெண்டு பேருமே லவ் பண்றாங்க போல. அப்படியே ஒண்ணுமனா பேசிட்டு இருக்க அதே நேரம் நம்ம கிரிக்ஸஸ் இங்க வரா. ஏன் ஆளுகளுக்கு கமெண்ட் கொடுக்கறதுக்கு கட்டளை கொடுக்கறதுக்கு நீ யாரா அப்படின்னு நம்ம கிரிக்ஸஸ் கேக்குறான். உன் ஆளுக்கு ஒரு ரூல், ஏன் ஆளுக்கு ஒரு ரூல்னு கிடையாது, எல்லாருமே இருக்கிறத பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கையில சரக்கு வச்சிருப்பான், அந்த சரக்க பகிர்ந்து கொடுக்குறான். கிரிக்ஸஸும் சாப்பிடறான், என் ஆளுகிட்ட நான் பேசுறேன் அப்படிங்கிற. மறுபடியும் சிட்டிக்குள்ள போனையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். ஏன் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன்னோட ஆளுக யாருமே என் பேச்ச கேட்க மாட்டாங்க, நம்மளோட புரட்சியை வேஸ்டா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, மறந்துட்டியா என்னோட காதலிய அடிமையா எங்கேயோ வித்துட்டானுங்க, அவளை தேடிக்கிட்டு இருக்கேன், அவளை தேடுற வரைக்கும் நான் அடங்க மாட்டேன், அது வரைக்கும் என்ன நீ கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு நம்ம கிரிக்ஸஸ் சொல்றான். சரி நம்ம மாஸ்டர் அந்த கருப்பு மொட்டை அவரையும் ரொம்ப நாளாச்சே பார்த்து அவரை பாத்தியா அப்படின்னு கேட்க, இல்ல அவர் உசுருக்கு மேல உசுரா நினைச்சுக்கிட்டு இருந்தது அந்த எஜமானனோட வீட்டைத்தான், அதையே நம்ம ரத்த காடாகிட்டோம், அதுக்கப்புறம் அவரு நம்ம கூட சேர்றது டவுட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரிக்ஸஸ் அங்கிருந்து போயிறாங்க. அப்படியே அங்க சீனை கட் பண்ணா மறுபடியுமே அந்த பெரிய மைதானத்தை காமிக்கிறானுங்க. இன்னும் அடிமைகளை வச்சு சண்டை போட விட்டு அதை பார்த்து ரசிக்கிற அந்த மனோபாவம் குறையவே இல்ல போலங்க. இங்க நடக்கிற சண்டைய அந்த மைதானத்துக்குள்ளேயே இருந்து மக்களோட மக்களா இருந்து பாத்துக்கிட்டு இருக்காப்ல நம்ம கருப்பு முட்டை. ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க, பட் மண்ணை தூவி விளையாண்டுகிட்டு இருக்கானுங்க. அவங்க சண்டையில ஜீவன் இல்ல அப்படிங்கிறாங்க. மக்கள் எல்லாம் அவங்க சண்டை போடுறதை பார்த்து என்னவளவு கேளவா சண்டை போறாங்க, பேசாம நம்மளே சண்டை போடலாம் போலன்னு அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. இது எல்லாம் அந்த பால்கனில உட்காந்து பாத்துட்டு இருப்பான் பாத்தீங்களா, அவங்களும் நோட் பண்றானுங்க. இங்க ஒரு லேடி ஸ்பாட்டகஸும் மித்த அடிமையில இருக்கும்போது இந்த மைதானம் எவ்வளவு கலகலன் இருக்கும், இப்ப பாரு எதுவுமே இல்ல, அவங்க ஜாலியா இப்போ நம்மளையே வேட்டையாடிக்கிட்டு இருக்கானுங்க, அவங்களை பிடிக்கிறதுக்கு வக்கு இல்லாம தெரியும், அந்த மாதிரி ஒரு லேடி பேசிட்டு இருக்கா. இவ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம செப்பியன்னு ஒருத்தனை பார்த்தோம் பாத்தீங்களா, அவனோட படம் தான். இப்ப கூட ஒரு 10 பேர் வந்தாங்க நம்ம ஸ்பாட்டகஸ் கிட்ட செத்து போனாங்க பாத்தீங்களா அடி வாங்கி, அந்த 10 பேரும் அந்த செப்பியன்னோட ஆள் தான். அந்த செப்பியனோட தங்கச்சி இவ பேரு செப்பியா, அவ சொல்றா அந்த 10 பேரையுமே கொன்னுட்டாங்க அப்படின்னு. இதை கேட்ட புதுசா வந்த அந்த மேஜிஸ்ட்ரேட்டு காண்டாரா, அதே நேரம் பின்னாடி நம்ம பேசிட்டு இருக்கோம் பாத்தீங்களா செப்பியஸ்னு ஒருத்தன், இந்த செப்பியாவோட அண்ணன், அந்த பையன் பின்னாடி வரா. என்னடா இவ சொல்றது உண்மையா, உன்னோட 10 பேரையுமே அவங்க கொன்னுட்டாங்களே அப்படின்னு கேட்க, அதுக்குள்ள நியூஸ் வந்துருச்சா, ஆமா ஆமா சீக்கிரம் அவனை நான் பிடிப்பேன், பழிக்கு பழி வாங்குவேன்
அப்படி இப்படி பேசிட்டு இருக்கானுங்க. இங்க இந்த அண்ணங்காரனுக்கும் தங்கச்சியாருக்கும் நடுவுல ஏதோ ஒரு மோதல் இருக்கிற மாதிரியே தெரியுது. இன்னும் அந்த பக்கத்துல அந்த சண்டை ஓஞ்சபாடு இல்லங்க. ஒரு வழியா ரொம்ப நேரம் சண்டை போட்டு ஒருத்தன் கீழே கிடக்கான், ஒருத்தன் மேல நிக்கிறான். அப்பயும் அவன் பொசுக்குன்னு தோல்வியை ஒத்துக்கிட்டு கைய தூக்குறான். கிரௌடு ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகுதுங்க. இங்க நம்ம கருப்பு மட்டை எந்திரிச்சு போயிட்டு இருக்கும் போது அந்த கூட்டத்துல ஒருத்தன் அவனை நோட் பண்றான். அதே நேரம் இந்த பக்கத்துல அந்த புதுசா வந்த மேஜிஸ்ட்ரேட் மன்னிப்பு கொடுக்காம விரல கவுத்தி காமிக்க இவனுக்கு உயிர் பிச்சை கிடையாதுன்னு சொல்லிட்டு மூஞ்சிலேயே ஒரு குத்து குத்தி சம்பவ இடத்துல அவனை சாடிக்கிறாங்க. அதே நேரம் அந்த பக்கத்துல பாருங்க, நம்ம கருப்பு மட்டை போயிட்டு இருக்கும் போது அந்த புதுசா வந்த படை வீரர்கள் எல்லாம் அந்த பக்கம் தெரிய நம்ம ஹீரோ போய் ஒளிஞ்சுக்கிறான். யாரு, நம்ம கருப்பு மட்டையே சொல்றேன். ஒளிஞ்சிட்டு திரும்பி வந்து பார்த்தா கிரவுண்ட்ல நம்ம கருப்பு மட்டையை நோட் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த பசங்க வந்துறானுங்க. இவரை பிடிக்க வந்திருக்கானுங்களா. நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுடாடி, உன்னை பிடிச்சு கொடுத்தா நிறைய சன்மானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருப்பு மட்டையை பிடிக்கிறதுக்காக வந்திருக்கானுங்க. எனக்கு நீ முக்கியம் இல்ல, ஏன்னா ஓன் தலையை விட ஸ்பாட்டகஸோட தலைக்கு ரொம்பவே அதிகமா பணம் பரிசா தரப்போறானுங்களா. சோ அவன் எங்க இருக்கான்னு சொன்னேன்னா உன்னை நாங்க விட்டுறோம் அப்படின்னு பேரம் பேசிட்டு இருக்கானுங்க. நம்ம கருப்பு மட்டை தான் எப்பவுமே பாலிசியில ரொம்ப முக்கியமான ஆளு, குறிக்கோளா இருப்பார் பாத்தீங்களா, அதனால முடியாதுன்னு சொல்ல அப்ப பரவாயில்ல ஓன் தலைக்கு எவ்வளவு கிடைக்குதோ அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருப்பு மட்டையை பிடிக்க வரானுங்க. அதுக்குள்ள நம்ம கருப்பு முட்டை சும்மா சூப்பரா தம்சம் பண்றாங்க. சுத்தி ஒரு நாலஞ்சு பேர் இருக்கானுங்க. எல்லா பேரையும் கை காலு மூக்கு வாயின்னு சொல்லி அடிச்சு சொறி சாகடிக்கிறான். கடைசியா ஒருத்தவன் ரொம்ப வியாக்கணம் பேசிட்டு இருந்தான் பாத்தீங்களா, அந்த பையனோட வாயவே கீழ இருந்து மேல ஒரு குத்து குத்தி எடுப்பான் பாருங்க. மாஸ்டர்னா மாஸ்டர் தாங்க, இவர் சண்டை சட்டு புட்டுன்னு முடிஞ்சு போச்சு. அப்படியே அங்க சீனா கட் பண்ணா இந்த பக்கத்துல நம்ம ஹீரோ ஸ்பாட்டகஸும் அந்த ஃப்ரெண்டோட வைஃப் இருக்கால அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. செத்து போன வாரோவை நினைச்சு தன்னோட புருஷன் நினைச்சு வானத்தை பார்த்த மாதிரியே கவிதை நடையில பேசிக்கிட்டு இருக்கா இந்த பொண்டாட்டிக்காரி. உனக்கு ஒரு அண்ணன் இருக்கால அங்க தூரத்துல இருக்கிற அந்த மலைக்கு பக்கத்துல தான் அவன் ஊரு, பேசாம அங்க உன்னை கொண்டு போய் விட்டுடவா, நீ அங்க சேஃபா இருக்கலாமே அப்படின்னு சொல்ல ஏன் என்ன காப்பாத்த பாக்குறியா. உங்களுக்கும் எனக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல, நானும் இந்த ரோமாபுரியில ஒரு அடிமைதான். என்ன, நீங்க இனத்தின்பால் அடிமைங்க, நான் பணத்தின்பால் அடிமை, அவ்வளவுதான் வித்தியாசம் அப்படிங்கிறாவ. இங்க இவன் குருவி சேர்த்த மாதிரி நிறைய பணத்தை சேர்த்து வச்சிருக்காங்க. அந்த பணத்தை எடுத்து அப்படியே கொத்தா இந்த ஃப்ரெண்டோட பொண்டாட்டிக்கு கொடுத்து நான் என் நண்பனுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், உன்னையும் உன் பிள்ளையும் நல்லபடியா பாத்துக்கிறேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன். இப்ப நான் போற இந்த வழியில உன்னை என்னால நல்லபடியா பாத்துக்க முடியாது, பிளீஸ் எனக்காக கேளு, இந்த பணத்தை எடுத்துக்கோ, நீயும் உன் குழந்தையும் சந்தோஷமா இருங்க போங்க அப்படின்னு சொல்ல இந்த பொண்டாட்டிக்காரி அப்படியே நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சு தேங்க்யூ சொல்றாங்க. அப்படியே அங்க கட் பண்ணா இங்க நம்ம ராணுவ பட தளபதியோட பொண்டாட்டிய காமிக்கிறாங்க. அவ கொஞ்சம் பிரெக்னண்டா இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. இவனும் வரா, ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவர் ரெடி ஆயிட்டு இருந்தவா, திடீர்னு பார்த்தா ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நம்ம போறது இல்ல, நம்ம இப்ப உடனே நம்ம ஸ்பாட்டகஸ வேட்டையாடுறதுக்காக அவன் இருக்கிற அந்த சிட்டிக்கே நம்ம போக போறோம் அப்படின்னு சொல்ல நீயும் கூட வரணும் சொல்ல, ஐயோ நான் வர மாட்டேன் அப்படின்னு அடமுடிக்க இங்க இருந்து அடிமையில எல்லாத்தையுமே வெளியே போக சொல்றான் இந்த படத்தளபதி. உனக்கு ஒன்னும் பிரச்சனை வராது, நான் பாத்துக்கிறேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போவோம், உன் வயிற்றுல இருக்கிற அந்த குழந்தை வெளியே வரதுக்குள்ள நம்ம மறுபடியும் ரோமாபுரிக்கு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறான். அப்படியே அங்க சீனை கட் பண்ணா இந்த பக்கத்துல நம்ம ஸ்பாட்டகஸ் அடுத்து என்ன அப்படின்னு இங்க இருக்கிற படை வீரர்கள் எல்லாம் கேட்க கிரிக்ஸஸ் அவனோட ஆளை காப்பாத்துறதுக்காக ஏதோ பிளான் பண்ணிருக்கான் போல, அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நம்ம போக போறோம் சொல்ல இவங்க உடனே காண்டாரனுங்க. கிரிக்ஸஸ்க்கு போய் நம்ம ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு கேட்க அப்படி எல்லாம் நீ பேசக்கூடாது, எல்லாருமே ஒண்ணு, அவனுக்கு ஹெல்ப் பண்றதா நான் வாக்கு கொடுத்துருக்கேன், அதை நான் நிறைவேற்றணும் அப்படின்னு இவன் சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம வாரா ஃப்ரெண்ட் இருக்கான் பாத்தீங்களா, அவனோட ஒய்ஃப் ஏற்கனவே பேசின மாதிரியே ரெடி ஆயிட்டா இவளோட அண்ணன் விட்டு போறதுக்காக, அவளுக்கு பிரியா விட கொடுத்து அனுப்பி வைக்கிறான். அதே நேரம் அந்த பக்கத்துல கிரிக்ஸஸ் அவனோட பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பக்கத்துல வரா, இந்த ஃபைட்ல நீ பார்ட்டிசிபேட் பண்ண அவசியம் இல்ல, அவ என்னோட ஆளு, இது என்னோட சண்டை அப்படின்னு நம்ம கிரிக்ஸஸ் சொன்னா கூட இருந்தாலுமே நான் உனக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், கண்டிப்பா நானும் வருவேன் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அப்படிங்கிறான். சரி வா, அப்போ இந்த ரோமாபுரியில இருக்கிற ஒரு நாலு பேரோட ரத்தத்தையாவது குடிச்சிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறானுங்க. எங்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விபச்சார விடுதிக்கு போறானுங்களா. இங்க நிறைய அடிமைகளை விபச்சாரத்துக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த மேட்டர் தெரிஞ்சு இங்க வந்துதான் நம்ம கிரிக்ஸஸோட காதல் இருக்காளா அப்படின்றத பாக்கணும்ன்றது ஒண்ணு, இங்க இருக்கிற மித்த அடிமைகளை மீக்கணுங்கிறது ரெண்டாவது ஒரு நல்ல நோக்கம். அதே நேரம் இந்த அடிமை ஆட்களை வச்சு விபச்சார விடுதி நடத்திக்கிட்டு இருக்கிற அந்த மாமா பையல காமிக்கிறாங்க. இந்த குண்டனே அது, அவனை காமிக்கும் போது அவனோட தொண்டைக்கு பின்னாடி இருந்து ஒரு சொரு சொருவான் பாருங்க நம்ம ஹீரோ. என்ன கலியாட்டானுங்க, எல்லாத்துக்கும் சேர்த்து இங்க ரத்த வெறியோட ரத்த ஆற ஓட்ட போறானுங்கன்றது நல்லா தெரியுதுங்க. வெறித்தனமா அங்க இருக்கிற எல்லா பேரையுமே கொன்னு குவிக்கிறானுங்க. இங்க நம்ம கிரிக்ஸஸ் ஒவ்வொரு ரூமா போய் அவ எங்க அப்படின்னு கேட்டுட்டு விசாரணை பண்ணிட்டே போயிட்டே இருக்காங்க. ஒருத்தன் அவனை தேடிதான் வந்துட்டு இருக்கான். கரெக்டா வந்து பார்த்தா அவன் இங்க ஒரு அடிமையை அடிச்சு இந்த விபச்சாரத்துக்கு பயன்படுத்துறதுக்காக கொடுமைப்படுத்திட்டு இருக்க, இவன் வர அந்த கேப்பை யூஸ் பண்ணி அந்த பொண்ணு கத்தி எடுத்து அப்படியே ஒரு சொருக அவனை அப்படியே சொருகி சாடிச்சிடறா. ஆனா நம்ம கிரிக்ஸஸ் பதறான், ஐயோ அப்படிங்கிறான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவன் சாகிறதுக்குள்ள கிரிக்ஸஸோட ஆளை எங்க வித்தான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும், அதனால அவன் நமக்கு உயிரோட வேணும், பிளீஸ் கோபப்படாதன்னு கூட இருக்கிற மத்த எல்லாத்தையுமே அமைதிப்படுத்துறான். ஒரு நிமிஷம் நான் தனியா அவங்க கூட பேசணும் சொல்ல ஸ்பாட்டகஸ் அங்க இருந்து மத்தவங்களை கூட்டிட்டு போயிடறான். கிரிக்ஸஸ் தான் இப்ப தனியா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்க போறான். என் எஜமான வீட்டுல இருந்து ஒருத்தி அடிமை அங்க வந்தால அவளோட ஷோல்டர்ல கூட டாட்டு குத்தி இருக்குமே அப்படி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறான் நம்ம கிரிக்ஸஸ். அப்பயும் கேட்டவன் போடாங்கொனியா அப்படின்னு திட்டானே ஒழிய அவ எங்க போனா அப்படிங்கறத சொல்ல மாட்டேங்கிறான்.
நினைக்கிறாங்க. இதனால காண்டார நம்ம கிரிக்ஸஸ் என்ன பண்றா பாருங்க, அப்படியே அவனோட கைய இவனோட வயித்துக்குள்ள விட்டு உள்ள இருக்கிற அப்படியே குடல உருகி இப்ப சொல்றியா இல்லையான்னு டார்ச்சர் பண்ண அப்படியே அங்க சீனை கட் பண்றாங்க. என்னாச்சு வாளுக்கு, அவ எங்க இருக்கா அப்படின்னு நம்ம ஸ்பாட்டகஸ் ஹீரோ கேட்க, இந்த சிட்டியை விட்டு ரொம்ப தூரமா நம்மள எப்படி அந்த அஜமானே ஒரு வீட்டுல வச்சு அடிமைகளா நம்மளை வளர்த்தாங்களோ, சண்டை போட விட்டு அதை பார்த்து என்ஜாய் பண்ணாங்களோ, அதே மாதிரி நிறைய அங்க வீடுகள் இருக்கா. அந்த மாதிரி ஏதோ ஒரு வீட்டுக்கு அவளை பரிசா கொடுத்துட்டானா நம்ம எஜமான. ஏன்னா அவன் அரசியலுக்கு போகணும்னா நிறைய பரிசா கொடுக்கணும், லஞ்சம் கொடுக்கணும் இல்லையா. அந்த மாதிரி என்னோட ஆளா அவன் லஞ்சமா கொடுத்துட்டான். அவ இப்ப எங்க இருக்காளோ, எங்க அடிமையா இருக்காளோ, அவளை நம்ம எப்படி காப்பாத்த போறோமோ அப்படின்னு சொல்லிட்டு திணறிக்கிட்டு இருக்கான் நம்ம கிரிக்ஸஸ். அது மட்டும் இல்லாம அவன் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய படையே இங்க வரப்போதான், அவங்க வந்தா என்ன நமக்கு நிறைய பிரச்சனை வருமே அப்படின்னு நம்ம கிரிக்ஸஸ் சொல்றான். ஒரு படை வந்தா கூட படை தளபதி வரணும்ல, யார் வரப்போறா அப்படின்னு நம்ம ஸ்பாட்டகஸ் கேட்க, எல்லாம் எதிரிதான் அவன் தான் வரா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அப்படியே முறைக்க ஆரம்பிக்க, அதே நேரம் இங்க அந்த படை வருதுங்க. பெரிய படை உள்ள இறங்குது. நம்ம கருப்பு மட்டை கூட கூட்டத்தோட கூட்டமா இருந்து அந்த படை வீரர்கள் போறத பாக்குறான். இப்போ நம்ம எஜமானனோட ரத்த காடான அந்த வீட்டை காமிக்கிறானுங்க. நம்ம படை தளபதி தான் இங்க வந்திருக்கான், இந்த வீட்டை பார்க்க வந்திருக்கான். இங்கே நம்ம தங்கலாம், சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணுங்க, சாப்பிடுங்க, நைட்டு நம்ம தியேட்டர் வேலையை பார்க்கலாம் நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ.